ஆட்டத்தின் பனிரெண்டாவது ஓவர் அது வெங்கடேஷ் ஐயர் மூன்று மன்தீப் சிங் ஜீரோ கேப்டன் நிதிஷ் ராணா என கொல்கத்தா பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருந்த நேரம் விக்கெட்டுகள் ஒருபுறம் விழுந்தாலும் தனி ஒருவனாக ரகுமானுல்லா குர்பாஸ் அதிரடி காட்டி மிரட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் பனிரெண்டாவது ஓவரை வீசிய கரண் சர்மா அந்த ஓவரின் இரண்டாவது பந்திலேயே குர்பாஸ் விக்கெட்டை சாய்த்துவிட்டார் நாற்பத்தி நான்கு பந்துகளில் மூன்று சிக்ஸர் ஆறு பவுண்டரிகளுடன் ஐம்பத்தி ஏழு ரன்கள் விளாசிய நிலையில் ஆகாஷ் தீபிடம் கேட்ச் கொடுத்து நடையை கட்டிவிட்டார் குர்பாஸ் கொல்கத்தா அணியின் ரசிகர்கள் நிச்சயம் அந்த விக்கெட்டால் நொந்து போயிருப்பார்கள் ஆனால் அடுத்து களமிறங்குவது அதிரடி மன்னன் ரசல் என்பதால் நிச்சயம் அவர்களுக்கு கடைசி நம்பிக்கை மிச்சம் இருந்திருக்கும் ஏனெனில் இதற்கு முன்பு எத்தனையோ ஐ பி எல் போட்டிகளில் ஒற்றையாளாக கடைசி வரை மைதானத்தில் நின்று சிக்சர் மழை பொழிந்து பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் ரசல் அவரது கடைசி நேர அதிரடிக்கு என்றே பெரிய ரசிகர் பட்டாலும் உண்டு ஆனால் அந்த ஓவரில் நடந்த கதையே வேறு மைதானத்திலும் செல்போனிலும் வீடுகளில் உள்ள டிவிகளில் ரசலின் அதிரடியை காண ஆவலுடன் எதிர்நோக்கியிருந்த கொல்கத்தா ரசிகர்களுக்கு அதிர்ச்சிதான் பரிசாக கிடைத்தது ரசல் தான் சந்தித்த முதல் பந்திலேயே விக்கெட்டை பறிக்கொடுத்து கொல்கத்தா ரசிகர்களின் இதயங்களை நொறுக்கிவிட்டார் முதல் பந்திலேயே தூக்கி அடிக்க முற்பட்டு லாங் அண்ட் திசையில் கேட்ச் ஆகி வந்த வேகத்தில் பெவிலியன் திரும்பிவிட்டார் பதினொன்று புள்ளி மூன்று ஓவர்களில் கொல்கத்தா அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்துவிட்டது என்னதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஈடன் கார்டன் ஹோம் கிராண்டாக இருந்தாலும் அந்த தருணத்தில் மைதானம் முழுவதும் ஆர் ரசிகர்களின் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள் எப்படியும் இந்த வேகத்தில் விக்கெட்டுகள் விழுந்தால் நூற்று இருபது அல்லது நூற்று முப்பது ரன்களுக்குள் கொல்கத்தா அணி ஆல் அவுட் ஆகிவிடும் ஆர் இரண்டாவது வெற்றியை நிச்சயம் பதிவு செய்யும் என்று எல்லோரும் நினைத்திருப்பார்கள் ஆனால் பதினொன்று புள்ளி மூன்றாவது ஓவருக்கு பின் ஷர்துல் தாகூர் செய்து காட்டியது எல்லாம் வரலாறு ஆட்டம் களத்தில் நான் இருக்கேன் என்று சொல்லி கில்லி போல் அடித்து நொறுக்கினார் ஷர்துல் தாகூர் தான் சந்தித்த முதல் பந்திலேயே பவுண்டரி விளாசிய அவர் அடுத்த ஓவரில் இரண்டு பவுண்டரிகளையும் ஒரு சிக்ஸரையும் பறக்கவிட்டு ஆர் சிபி வீரர்களின் ஹார்ட்பீட்டை எகிர செய்தார் இருபது பந்துகளிலேயே அரை சதத்தை பதிவு செய்து விராட் கோலி உள்ளிட்ட ஆர் வீரர்களை கலங்கடித்துவிட்டார் ஆர் சிபி வீரர்களும் தங்கள் பங்கிற்கு நோபால் வைடு மூலம் எக்ஸ்ட்ரா ரன்களை வாரி கொடுத்தனர் நூற்றி இருபது ரன்கள் கூட எடுக்க மாட்டார்கள் என்று நினைத்த கொல்கத்தா அணி ஷர்துல் தாகூரின் தாறுமாறான மாறான அதிரடியால் இருநூறு ரன்களையே கடந்துவிட்டது அதற்கு ரிங்கு சிங் பத்தொன்பதாவது ஓவரில் பறக்கவிட்ட இரண்டு சிக்சர்களும் ஒரு காரணம் இருபது ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன்கள் குவித்தது ஆட்டத்தின் போக்கையே தன்னுடைய அதிரடியால் மாற்றிய ஷர்துல் தாகூர் இருபத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் மூன்று சிக்சர்கள் ஒன்பது பவுண்டரிகளை அவர் பறக்கவிட்டார் ரிங்கு சிங் தன் பங்கிற்கு முப்பத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் நிச்சயம் இருநூற்று ஐந்து ரன்கள் என்ற இலக்கு கடினமானதுதான் ஆனால் ஆர் சிபி அணியில் கோலி டூப்ளசிஸ் மேக்ஸ்வெல் போன்ற பலம் வாய்ந்த ஜாம் பவான்கள் இருப்பதால் நிச்சயம் அடித்து தள்ளிவிடுவார்கள் என்றே பலரும் நினைத்திருப்பார்கள் அதற்கு ஏற்ப ஆட்டத்தின் முதல் பந்திலேயே பவுண்டரி விராட் கோலி கணக்கை தொடங்கினார் சவுத்தி வீசிய நான்காவது ஓவரில் இரண்டு சிக்ஸர் இரண்டு பவுண்டரிகள் என வான வேடிக்கை காட்டினார் டூ ஆகா இந்த வேகத்தில் போனால் ஆர் சிபி பதினைந்து ஓவர்களில் எல்லாம் இருநூற்று ஐந்து ரன்கள் எட்டுவிடும் என்றே தோன்றியது ஆனால் நரேன் வீசிய ஐந்தாவது ஓவரில் இருந்துதான் ஆர் அணிக்கு சோதனை ஆரம்பித்தது அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தில் கிளீன் போல்ட் ஆகி இருபத்தி ஒன்று ரன்னில் நடையை கட்டினார் விராட் கோலி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி ஒன்று பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன்கள் விளாசி விருந்து படுத்த விராத் இந்த போட்டியில் ரசிகர்களை ஏமாற்றிவிட்டார் உடனே வருண் சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வந்தார் கேப்டன் நிதிஷ் ராணா அதற்கு கைமேல் பலன் கிடைத்தது அந்த ஓவரின் இரண்டாவது பந்திலேயே கிளீன் போல்ட் ஆகி டூ விக்கெட்டை பறிகொடுத்தார் பனிரெண்டு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்கள் அவர் எடுத்திருந்தார் ஏழாவது ஓவரிலேயே மேக்ஸ்வெல் விக்கெட்டையும் வருண் சக்கரவர்த்தி தட்டி தூக்கினார் அதன் பிறகு ஆர் சிபி அணியின் வீழ்ச்சியை தடுக்கவே முடியவில்லை ஏழாவது ஓவரிலேயே ஹர்ஷல் படேல் விக்கெட்டையும் போனஸாக வீழ்த்தினார் வருண் இரண்டு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி கொல்கத்தா அணியை வெற்றி பாதையில் தடம் பதிக்க வைத்தார் அவர் அதன் பிறகு சொல்லிக் கொள்ளும்படி யாரும் அடிக்கவில்லை தினேஷ் கார்த்திக்கும் ஒன்பது ரன்களில் மீண்டும் ஏமாற்றினார் கடைசி நேரத்தில் டேவிட் வில்லி இருபது ஆகாஷ் தீப் பதினேழு எடுத்ததால் ஆர் அணி நூறு ரன்களையாவது கடந்தது பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்றி இருபத்தி மூன்று ரன்களுக்கு பெங்களூரு அணி ஆல் அவுட் ஆனது இதனால் எண்பத்தி ஒன்று ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது கொல்கத்தா அணியில் வருண் சக்கரவர்த்தி நான்கு விக்கெட்டுகளையும் சுயாஷ் சர்மா மூன்று விக்கெட்டுகளையும் சுனில் நரேன் இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள் பஞ்சாப் அணியுடனான முதல் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் பெங்களூரு அணியை வீழ்த்தி தன்னுடைய வெற்றி கணக்கை நடப்பு ஐ பி எல் சீசனில் தொடங்கியுள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அறுபத்தி எட்டு ரன்கள் விளாசிய ஷர்துல் தாக்கூர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் தோனி சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை பெங்களூர் அணியும் தற்போது உணர்ந்திருக்கும் ஏனெனில் இருபத்தி மூன்று ரன்களை எக்ஸ்ட்ராவாக வாரி வழங்கியதும் பெங்களூர் அணியின் தோல்விக்கு முக்கியமான காரணம்